இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கான ப்ரோமோ வந்தாச்சு. என்னென்னா வந்து இப்போ சாப்பாடே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கிராமத்தில், சரி நீங்கள் ஒரு 50 வீடு இருக்கணும் கூட வச்சுக்கலாம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்த்து எடுத்த வீட்டில் தான் இந்த ஜன்னலை திறந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஹாலில் வந்து ஃபோன் பேசுறது கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாய கூடத்தை தான் அவர் தங்கியிருக்காருன்றாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது தெரிஞ்ச உடனே யாரோ ஒருத்தங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து நாளைக்கு உதவ, அது எல்லாமே ஹேமா தான், எனக்கு குழு கொடுத்தீங்க வர வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தேன். தன்னோட மகளை போய் பார்த்தா தான் வளர்த்த பொண்ணு இல்லது, தான் வளர்க்காத பொண்ணு அப்படின்னு, லக்ஷ்மி நான் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாரு பாரதி. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கதை வந்து இப்போ திடீர்னு இழுக்கப்பட்டதுக்கு பிறகு அருணோட நடிப்பில் இப்போ நிறையவே மாற்றங்கள் தெரியுது. பாரதியாக அவர் வந்து ரொம்பவே நல்லாவே இன்னைக்கு கொடுத்த அந்த ப்ரோமோவில் கொடுத்த எமோஷன்ஸ், அந்த அழறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அது ஒன்று தான் அதை தாண்டி இந்த கதையில வந்து இழுக்கிறதுனால இது என்னங்க கதை, வேற ஒரு பாரதி கண்ணமா எங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் சேர்றதுன்ட்டு இப்போ ஏதோ வந்து மூவேந்தர் படத்து கதை, அந்த படத்து கதை, இந்த படத்து கதை வேற வருது. இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி சௌந்தர்யாவை கால் பண்ணி வேற ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம டயர்டாகிட்டு இருக்கோம். இந்த கணபதி கேரக்டர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபன் சிரிப்பு அப்படின்னு வேற கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த புது கதைக்களமாக இப்போ பாரதி கண்ணமா இருக்கிறத பற்றியும் இப்போ இந்த கிராமத்து கதையை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன, இதை வந்து இப்படி இழுத்துட்டே போகிறது ஓகேவா, இதில் வேற அடுத்து வந்து வெண்பாவை அடிக்கடி காமிச்சிட்டே இருக்காங்க, வெண்பா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சு திருப்பி உங்களை பிரிக்கிற மாதிரி காமிச்சிட்டா, திருப்பி பிரித்து உங்களை சேர்த்து வைக்கிறது குழந்தைங்க கஷ்டப்படுறது, இல்லை வந்து இப்போ பாரதி துரத்திக்கிட்டே இருக்கிறது கண்ணம்மாவை அப்படின்னு கதை போனால் ஓகே வாங்குறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு